ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது அருணாவின் யாருக்குள் யாரோ, அத்தியாயம் 9. இது வரைக்கும் அருணாஸ் தமிழ் நாவல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் யூடி போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கதைக்குள்ளே போகலாமா? யாருக்குள் யாரோ, அத்தியாயம் 9. மகிமா திருமணத்தில் இருந்து காணாமல் போன அன்று மாப்பிள்ளை என்று வந்திருந்தவன் பாண்டிய மாலையும் கண்ணியப்படையும் ஒரு வழி செய்துவிட்டான். அவர்கள் கூறியதை காதில் வாங்காமல் அவர்களும் சேர்ந்துதான் ஏமாற்றிவிட்டனர் என அவர்களை தன் ஆட்களை வைத்து அடித்துவிட்டுதான் சென்றான். அவமானமும் அடியும் பாண்டியம்மாளுக்கு மகிமா மீது கொலை வெறியையே ஏற்படுத்தியிருந்தது. தன் தம்பி மற்றும் அவன் நண்பர்களிடம் கூறி சென்னை முழுவதும் மகிமாவை தேட சொல்லியிருந்தாள் அவள். அதில் பாண்டியம்மாளின் தம்பி ஈசியாரில் தான் கட்டிட வேலை பார்த்து கொண்டிருந்தான். அது மகிமாவிற்கும் தெரியும். அப்போது இருந்த மனநிலையில் அவள் அதை மறந்தே விட்டிருந்தாள். அவள் கடைக்குள் செல்லும்போதே அவளை தற்செயலாக பார்த்துவிட்ட பாண்டியம்மாளின் தம்பி மாணிக்கம் அவள் வெளியில் வந்ததும் அவளை தொடர்ந்து பிடித்துவிட்டான். தன்னை யாரோ ஆட்டோவில் இழுத்து போடலும் மகிமா பயந்து கத்த அவள் வாயை வேகமாக மூடினான் மாணிக்கம். அப்போதுதான் அவள் யார் தன்னை தூக்கியது என்றே திரும்பி பார்க்க அவள் தன்னை பார்ப்பது உணர்ந்து நக்கலாக சிரித்த மாணிக்கம், நான் கூட உன்னை கண்டே பிடிக்க முடியாதுன்னு நினச்சேன் போல, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேயே, அக்கா உன் மேலே கொலை வரல இருக்கு, அடையமா இன்னைக்கு உனக்கு சமாதி தான் என்று கோரமாக சிரிக்க மகிமாவிற்கு ஒரு நொடி உயிர் வரை சென்று பதறிவிட்டது. பாண்டியம்மாளின் கோபத்தை பற்றி அவளுக்கு தெரியாதா? எத்தனை சூடு வாங்கியிருப்பாள்! இப்போது உண்மையாகவே தன்னை கொன்று பூட்டுவிட வாய்ப்பிருக்கிறது என அவளுக்கு புரியதான் செய்தது. அதே நேரம் இனி தப்புவது கடினம் என்றும் புரிந்து போனது. அவ்வளவுதானா, எல்லாம் முடியப் போகிறதா? தான் வாழ்க்கையில் ஒன்றுமே பார்க்காமல் போய்விடக்கூடாது என்றுதான் இடையில் கொஞ்ச நாள் கடவுள் நல்ல வாழ்க்கையை கண்ணில் காட்டினாரோ? இனி அவள் வாழ்க்கை முழுமைக்கும் முகிலின் நினைவுகள் போதும் என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் வாழ்க்கையே இல்லை போலிருக்கிறதே. தன் சித்தியின் குணத்தை நினைத்து வெளிப்படையாக அவளுக்கு உடல் நடுங்க ஒருவாறு அவர்களிடமும் வந்து சேர்ந்தது. அவள் ஓடிவிடக்கூடாதே என அவளை தோளில் போட்டு அழுத்தமாக தூக்கி கொண்டே நடந்த மாணிக்கம், டே விடுடா என அவள் கத்தி அடித்த அடிகளை எதையும் கவனிக்கவே இல்லை. அக்கா அக்கா, அவள் வீட்டின் முன் நின்று கத்தியவன் மகிமாவை இறக்கிவிட்டு அழுத்தமாக பிடித்துக்கொள்ள அவன் குரலில் வெளியே வந்த பாண்டியம்மாள் மகிமாவை பார்த்ததும் பெரும் கோபத்துடன் அவளிடம் வந்தாள். வாடி சிரிக்கி, எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா மண்டபத்திலிருந்து ஓடி போயிருப்ப, உனக்கு அவ்வளோ ஏத்தமா போச்சா என்று கேட்டுக்கொண்டே ஓங்கி அறைய அவள் அறைந்த வேகத்தில் 2 அடி தள்ளி விழுந்தாள் மகிமா. நானா போகலை சித்தி என அவள் கூறியதை காதிலேயே வாங்காமல், வாயை மூடி என அர்ச்சித்து கொண்டே மீனாட்சியே மனசாட்சியே இல்லாமல் பாண்டியம்மாள் அவளை மிதிக்க தன்னால் முடிந்தவரை கையை வைத்து தன்னை மறைத்து காக்க போராடினாள் மகிமா. இவளை எங்கடா பிடிச்ச, யார் கூட பொறுக்கிட்டு இருந்தா? ஒரு பக்கம் மகிமாவை அடித்துக்கொண்டே பாண்டியம்மா தம்பியிடம் கேட்க, நான் வேலை பார்க்குற பில்டிங் பக்கத்தில் இருக்கிற பெரிய கடையில் இருந்தாக்கா, ட்ரெஸ் எல்லாம் பார்த்தியா, ஏதோ பெரிய ஆளாக பிடிச்சிருக்கா அவளை என அவன் பங்குக்கு ஏற்றி விட, ஐயோ இல்லை என்று அலறினாள் மகிமா. அப்புறம் உனக்கு எதிரி இத்தனை நல்ல ட்ரெஸ் என மீண்டும் ஒரு உதவிட்ட பாண்டியம்மாள், இவளை பார்த்துக்கூடா வரேன் என்று விட்டு உள்ளே சென்றாள். அவள் எதற்கு செல்கிறாள் என்று புரிந்து உடலில் இருந்த வழியையும் தாண்டி மகிமாவின் உடல் தூக்கி வாரி போட்டது. நான் யார் கூடவும் ஓடலை மாணிக்கும், என்னை ஆள் மாத்தி கடத்திட்டாங்க, சத்தியமாக நானாக போகலை சொல்ல, வேறு வழி இல்லாமல் அவனிடமே அவள் கெஞ்ச அவனோ அவளை முறைத்து கொண்டுதான் நின்றிருந்தான். சில நிமிடங்களில் கையில் நன்றாக காய்ச்சிய இரும்பு கம்மியுடன் பாண்டியம்மாள் வர, ஐயோ வேண்டாம் சித்தி வேண்டாம் ப்ளீஸ் என கத்திக்கொண்டே எழுந்து கொள்ள முயன்றாள் மகிமா. அவள் எழுந்து நின்றதும் நகர விடாமல் மாணிக்கம் பிடித்து கொள்ள, ஐயோ விடுங்க என அவள் கத்தி கொண்டிருக்கும் போதே அவள் காலில் அந்த கம்பியால் அழுத்தமாக சூடு வைத்து இழுத்து விட்டாள் பாண்டியம்மாள். நன்றாக கொதிக்கி கொதிக்கி இருந்த கம்பியால் இழுத்த சூட்டின் எரிச்சல் தாங்காமல், அம்மா என அவள் கதற, இதற்கு மேல் அவள் ஓட முடியாது என்று தெரிந்து மாணிக்கம் அவளை விட்டுவிட்டான். காலில் ஏற்பட்ட உயிர் போகும் வழியில் ஒரு பக்கம் கதறிக்கொண்டே மகிமா அமர்ந்துவிட, ஒழுங்கா எனக்கே இவளை கட்டிவேன்னு சொன்னேன், கேட்டியா? பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற மாப்பிள்ள பார்த்த, இவ ஓட்டிட்டா இதை நான் என்றால் இங்கேயே பிடிச்சி வச்சிருப்பேன்ல. நேரம் பார்த்து மாணிக்கம் தன் தேவையை கூற அத்தனை வழியையும் தாண்டி அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் மகிமா. அதுவும் சரிதாண்டா, நாளை காலையில் உனக்கும் இதுக்கும் கல்யாணம், இனி நீயாச்சு இவளாச்சு என பாண்டியம்மாள் முடித்து விட, ஐயோ சித்தி வேண்டாம் ப்ளீஸ் என அவள் காலை பிடித்து கொண்டு கதறிவிட்டாள் மகிமா. அவள் அழுகைக்கும் பேச்சிற்கும் தான் அங்கே மதிப்பே கிடையாதே. சித்தி நான் எங்கேயும் போகமாட்டேன் சித்தி, இங்கேயே ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன், வேலைக்கு போய் சம்பாதிச்சு தரேன், கல்யாணம் மட்டும் வேண்டாம் சித்தி ப்ளீஸ் என அவள் கெஞ்ச அவள் கூறுவதை கேட்டு பணத்தாசையில் பாண்டியம்மாளின் மகம் ஒரு நொடி சுருகியது. அதை நொடியில் கண்டு கொண்ட மாணிக்கம், இதை நம்மனா நீ தரல தான் நிற்கணும்க்கா என்றான் வேகமாக. அதில் நொடியில் மாறிவிட்ட பாண்டியம்மா, அதுவும் சரிதான், என் பேசாமல் இருடி,
உனக்கு காலையில் கல்யாணம், அவ்வளோதான். அதுவரை இங்கேயே கடை. இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கூடா, இங்கேருந்து நகர்ந்தால் யோசிக்காமல் போட்டு என்று விட்டு பாண்டியம்மாள் சென்று விட, மாணிக்கம் தன் எதிர்குடிசைக்கு சென்றவன் தன் நண்பனை விட்டு மகிமாவை கண்காணிக்க சொல்லியிருந்தான். சிறிது நேரத்தில் குடித்து விட்டு வந்த தந்தையிடம் மகிமா எத்தனைக்கு எத்தனையோ கெஞ்சி பார்த்தாள். அனைத்தும் வீண்தான். மாலை ஆக ஆக மழை வேறு பெய்ய ஆரம்பிக்க அதில் அவள் நனைவதை கொஞ்சமும் சுற்றியிருந்த யாரும் பொருட்படுத்தவில்லை. ஏன், வீட்டில் வெளியில் நடந்து கொண்டிருந்த மகிமாவே அதை பொருட்படுத்தவில்லை. அவள் மனம் முழுவதும் இங்கிருந்து தப்ப முடியாது, இந்த கல்யாணம் நடந்துவிடக்கூடாது என்பதிலேயே தான் உணர்ந்து கொண்டிருந்தது. மீண்டும் தப்பி ஓடும் தெம்பு அவளுக்கு சுத்தமாக இருக்கவில்லை. மேலும் முகிலுக்கு இதற்கு மேல் பாரமாக இருக்கக்கூடாது என நினைத்தவள் மனதை அவனிடம் கொடுத்துவிட்டு வேறு ஒருவனை எக்காரணம் கொண்டும் ஏற்க முடியாது என்பதிலும் உறுதியாக இருந்தாள். இங்கிருந்து தப்ப முடியாது என்னும்போது அவளுக்கு இருந்த ஒரே வழி காலைக்குள் உயிரை விடுவதுதான். மனம் கொடுத்த விடையில் அவள் மெதுவாக தன்னை சுற்றி பார்க்க அவர்கள் வீட்டு வாசல் இபி பாக்ஸில் இருந்த ஒயர் கலண்டு தொங்கிக் கொண்டிருந்தது அவள் கண்ணில் விழுந்தது. லேசாக புகைந்து கொண்டிருந்த அந்த ஒயரில் இருந்து வரும் ஷாக் தன் உயிரை கொடுத்துவிடும் என உணர்ந்தவள் அதை நோக்கி செல்ல தயாரானாள். தன்னை கண்காணித்துக் கொண்டிருந்த மாணிக்கம் அசரும் நேரத்திற்கு காத்திருந்தவள் அவள் லேசாக அசந்தபோது மெதுவாக எழுந்தாள். தொடரும். கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களே. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.